ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிஞ்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியாவில் உள்ள ராம் மந்திரில் தான் இருக்கோம், ராமர் கோவிலில் தான் இருக்கோம். சின்ன வயசுலேருந்தே நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம், இந்த ராமர் கோவில் பிரச்சனையை. கிட்டத்தட்ட 28-30 வருஷமாகவே இந்த பிரச்சனை நம்ம பார்த்துட்டு வரோம். அதுக்கப்புறம் அந்த கோயிலை எப்படி கேஸ் போட்டு எப்படி எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து கடைசி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க, அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க, அப்போ நாங்கள் போட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராமர் கோயில் தீர்ப்பு வந்த உடனே ராமர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது அயோத்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தும் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிறையவே ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமானது என்ன, ராமர் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபண்ட் ஒழுகுனாங்களா அப்படி எந்த கணக்குலையுமே வரல. இது எல்லாமே என்ஜிஓக்கு த்ரூ தான் கட்டியிருக்காங்க, அதாவது ட்ரஸ்ட்டுக்கு மூலமாக தான் கட்டியிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய செல்வந்தர்கள் எல்லாருமே கொடுத்து தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஊருக்காக டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணியிருக்காங்க. இந்த அயோத்தியாவை எதை மனசில் வச்சு டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எப்படி கிறிஸ்தவங்க அப்படின்னா புனித பயணமாக இஸ்ரேவேலுக்கு ரோமா பிரிக்கும் போகிறாங்களோ, அதே மாதிரி முஸ்லீம்கள் எப்படி ஹஜ் போகிறாங்களோ, அதே மாதிரி இந்துக்கள் அப்படின்னாலே ராமர் கோயிலை தேடி வரணும், அந்த அளவுக்கு அயோத்தியாவை டெவலப் பண்ணணும், அதை நினச்சி தான் இதை டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அதே அளவுக்கு கூட்டம் தேடி வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இதை விட முக்கியமான என்னென்னா, ஒரு சின்ன விஷயம், இந்த போர்டு வச்சுருக்காங்க, இந்த போர்டில் எல்லா இந்தியாவில் உள்ள பிரதான மொழியுமே இருக்குது, தமிழ் மட்டும் இல்லை. தமிழே இல்லை அப்போ எப்படி நம்ம வாசிக்கன்னு சொல்லி விட்டாச்சு. जीवन को बनाना है, दान कमा को मत जरा माफ मिट्टी मिट्टी सीधे गंगा शराब इनका त्यागन करना है, और ऐसे राम राम का रोज हमें सिमरन करना है। राम 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 राम। அவங்க போகிறதுக்கு முன்னாடியே அங்கேருந்து ராம் ராம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பக்தி அதிகரிக்கிறதுக்காகவும், அதே சிந்தனையில் போகிறதுக்காகவும், அங்குள்ள ட்ரஸ்ட்லேருந்து எல்லாரையுமே நிப்பாட்டி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செய்கிறாங்க, ராம் ராம் ராமம் அப்படின்னு செய்கிறாங்க. அதுலேயும் ஒரு சிலவங்க மதித்து நிற்காங்க, ஒரு சிலவங்க மதிக்காமல் டைரெக்டாக போயிட்டே தான் இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இடம் தான் நம்ம ஃபுட்வேரை பாதுகாக்கிற இடம், செருப்பை கழட்டி இங்கே கொடுத்துட்டு போதும், இவங்க பத்திரமாக பாதுகாத்துருப்பாங்க. நம்ம டோக்கனை கொடுத்தோன்னா நம்ம டோக்கன் மட்டும் எடுத்து அவங்க அப்படியே கொடுத்துருவாங்க. ஏன்னா நம்ம எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இது ராம் மந்திருக்கு ராமர் கோயிலுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி வர வழியில் ஃபுல்லாகவே செருப்பை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது காசுக்கு தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க, இது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாமல் இது மெயினாக வந்து இப்போதைக்கு மொபைல் டாய்லெட் மாதிரி வச்சுருக்காங்க, இது போயிட்டு தான் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, இன்னும் முழுமை அடையலை இன்னும். சரி, அந்த இடத்துல செருப்பை கழட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே செருப்பு இல்லாமல் தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக மெயின் என்ட்ரன்ஸ் வரப்போகிறோம். இந்த என்ட்ரன்ஸ் வரதுக்கு முன்னாடி மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம பெல்ட் கூட போட்டுருக்கக்கூடாது, ஏன்னா தோல் சம்மந்தமான பொருள் அப்படிங்கிறனால பெல்ட் கூட போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பெல்ட் மட்டும் கிடையாது, உள்ளே நம்ம கேமரா, ஃபோன், மொபைல் எதுவுமே அலோடு இல்லை. நம்ம அதோடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட் தான் வைக்கணுமானா, அதுவும் கிடையாது. நம்ம இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க, இதை நம்ம அவைல் பண்ணிக்கலாம். மெயினாக சொல்கிறது என்னென்னா, இந்த லாக்கர் ஃபெசிலிட்டி வர்ற வழியில் எல்லா இடத்துலையுமே இருக்கும், எதையுமே நம்ம கொடுத்துடக்கூடாது, கரெக்டாக இந்த இடத்துல வந்து மட்டும்தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீயாக பண்ணக்கூடிய சர்வீஸ், இந்த ட்ரஸ்ட்லேருந்து ஃப்ரீயாகவே பண்ணுறாங்க. நம்மளுடைய ஐட்டத்தை கொடுத்தா போதும், இவங்க நமக்கு அதை லாக் பண்ணி அந்த லாக்கரோட கீயை நம்ம கையில் கொடுத்துருவாங்க. நம்ம வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த இதை திரும்ப நம்ம கையால் தான், நம்ம கையால் வாங்கி சாவியை வாங்கி தான் திறந்து நமக்கு மறுபடியும் எடுத்துருவாங்க. இப்போ அதை தான் பார்க்குறோம். இவ்வளவு லாக்கர் ஃபெசிலிட்டி இவங்ககிட்ட இருக்குது, நம்ம எதுவுமே ஏமாந்துடக்கூடாது, வெளியே நம்ம தயவுசெய்து போயிடக்கூடாது. ஏன்னா வெளியில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முழுமையாகவே அவங்க நம்மகிட்டருந்து பிடுங்கணும் அப்படின்னு தான் ஒரு இதோடு இருப்பாங்க. ராமர் கோயிலுக்கு வந்து எப்போதுமே 5 லேயர் செக்யூரிட்டி எப்போதுமே இருந்துகிட்ருக்கும், 5 அடுக்கு பாதுகாப்பு. அது இல்லாமல் விஐபி மூமெண்ட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 7 அடுக்கு பாதுகாப்பாக மாறிடும். இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஏதோ ஹை செக்யூரிட்டி ஏரியாவுக்கு வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகும். என்னடா கோயிலுக்கு சாமி கும்பிட தான் வந்திருக்கோமா, அதாவது எதுவும் மிலிட்ரி கேம்புக்குள்ளே வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்சுருவாங்க. ஏன்னா இதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை எடுத்துகிட்டு போகக்கூடாது, அதை அங்கே இருக்கக்கூடாது, அங்கே நிற்கக்கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம எதையோ ஒரு ஹை செக்யூரிட்டி ஏரியாவுக்கு வந்த ஃபீலை கொடுத்துரும், ஒரு கோயிலுக்கு வந்த ஃபீல் இல்லாமையே போயிடும். அது இல்லாமல் இவ்வளவு செக்யூரிட்டி தேவையானா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இவ்வளவு வருஷம் கழித்து இப்படி ஒரு கேஸ் நடந்து, இப்படி ஒரு ஜஸ்டிஸ் கிடச்சி, இப்படி ஒரு கோயிலை கட்டியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஒரு நிறைய இந்துக்களுடைய உணர்வு இதில் அடங்கியிருக்கு அப்படிங்கும்போது, இவ்வளோ கண்டிப்பாக செக்யூரிட்டி கொடுத்தே ஆகணும். இதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லை. உள்ளே எந்த வித எலக்ட்ரானிக் கொண்டு போகிறதுக்கு யாருக்குமே அனுமதி கிடையாது. ஆனால் என்னென்னா இதோட கண்டிஷன் என்னென்னா, இதுதான் கண்டிஷன், உண்மையான கண்டிஷன். ராமர் மந்திரோட இப்போ வரைக்குமே இதை வந்து கட்டிகிட்டு தான் இருக்காங்க, ஏன்னா முழுமை அடையலை. இது ஆக்சுவலி அவசர அவசரமாக திறக்கணும், எலெக்ஷனுக்கு முன்னாடி திறக்கணும் அப்படின்னு சொல்லி திறந்தனால இது வந்து இன்னுமே வேலை முழுமை அடையலை. உள்ளே போயிட்டு கரெக்டாக வெளியே வரும்போது நமக்கு பிரசாதம், அந்த மாதிரி பிரசாதம் தருவாங்க எல்லாருக்குமே. அந்த ட்ரஸ்ட் மூலமாக, ராம் மந்திர நிர்வாகம் மூலமாக ஃப்ரீயாகவே தர்றாங்க. இதை தவிர நம்ம எதுவுமே கிடைக்காது உள்ளேருந்து. அதை விட முக்கியமாக, நம்ம மாலையோ வேறு எந்த வித பூஜை பொருளோ நம்ம அங்கேருந்து கொண்டு போக முடியாது. அதுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த நெத்தியில் ஓம்னு போடுறது, நெத்தியில் சந்தனம் போடுறது எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான். அதே மாதிரி அயோத்தியாவில் இப்போ தான் எல்லா ஃபெசிலிட்டியுமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. இன்னும் கோயில் முழுமையாக கட்டி முடிக்கல, அது இல்லாமல் அதை சுற்றி இருக்கிற
என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இன்னும் ஒழுங்காக சரியாக கட்டி முடிக்கலை. அதுக்கு முன்னாடி அவசர அவசரமாக கோயிலை திறக்கணும்னு திறந்துட்டாங்க. ஆனால் அதை சுற்றி உள்ள எந்த வித பேசிக் நீடுமே இன்னும் ஃபுல்ஃபில் ஆகலை. அதனால் மொபைல் டாய்லெட் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் அங்கங்கே சின்ன சின்ன கேம்ப் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. முக்கியமாக ராம் மந்திர் போனோம் அப்படின்னா அந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சு போகவே கூடாது. ஏன்னா தங்குற இடம் இது இருக்கிறதுலே ரொம்ப விலை ரொம்ப அதிகம். ஏன்னா அவங்க இஷ்டத்துக்கு சொல்கிறாங்க. ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து எந்த ஃபெசிலிட்டி இதுவும் இது வரைக்கும் பண்ணாதனால 2000 கீழே உங்களுக்கு ரூமே கிடைக்காது அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற நேரமும் அப்படி தான், 2000 கீழே ரூமே கிடைக்கல. அவங்ககிட்ட எதுவும் எதுவும் பேசவும் முடியலை. ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லாதனால பைசா ஒரு மேட்ரு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக போகலாம். இல்லை நாங்கள் பக்தர்கள் ராம் மந்திரை பார்க்கறதுக்காக மட்டும்தான் போகிறோம் அப்படின்னா தெரிஞ்சு ஒரு 2 கழித்து போனால் யூபி கவர்மெண்ட்லேருந்து ரொம்பவே ஃபெசிலிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. தங்குறதுக்கு எல்லா இதுக்குமே அவங்க ஃபெசிலிட்டி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் மெயினாக என்னென்னா வெறும் 5 கிலோமீட்டருக்குள்ளேயே எல்லா கோவிலுமே இருக்குது அயோத்தியாவில். இது ஒரு டெம்பிள் சிட்டி அப்படிங்கிற ஃப்யூச்சரில் உருவெடுத்து வரும்னு நினைக்கிறேன். மெயினாக அந்த சிட்டி அந்த 5 கிலோமீட்டருக்குள்ளேயே இந்த சராயு ரிவரோட அந்த பாட்டு இந்த வாய்க்காலும் இந்த வர்றவங்க அடிக்கிற வெயிலுக்கு ஒரு தடவை குளிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இந்த ஆற்றுக்கு இந்த ஆற்றங்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா நைட் நேரம் லைட்டிங் ஷோ நடக்கும். அது வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் போனது வட்ட வெயிலில் போயிருக்கோம். அதனால் எனக்கு பகல் நேரத்தில் ஒன்றும் தெரில. நைட் நேரம் வந்து இந்த இடமே வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான ஒன்று என்னென்னா இந்த ஊரில் வந்து நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், ஆட்டோக்காரங்கிட்டையும் சரி பஸ்காரங்கிட்டையும் சரி, இங்கே முஸ்லீம்களுக்கு தர்கா கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கிது, மசூதி கட்டுறதுக்கு இடம் ஒதுக்கியிருந்தாங்களா, அது எங்கேன்னு கேட்டேன். அங்கே எடுத்துகிட்டு எங்களை கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டேன். யாருமே கூப்பிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவு தூரம் அவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் அங்குள்ள முஸ்லீம்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓகே நல்ல நல்ல விஷயம் தான் நடந்திருக்கு, இது நல்லா பிரித்து கொடுத்துருக்காங்க, இது ஒரு பார்ட்டிசன் தான். ரெண்டுமே அயோத்தியாவில் தான் இருக்குது. கோவிலும் அயோத்தியாவில் தான் இருக்குது, மஸ்ஜித்தும் அயோத்தியாவில் தான் இருக்க போது. அது இல்லாமல் மஸ்ஜித் இன்னும் கெட்ட ஆரம்பிக்கல, அந்த இடம் இன்னுமே சும்மா தான் இருக்குது. அந்த மஸ்ஜித் கட்டும் போது மஸ்ஜித்தும் இருக்கும், அதோடு சேர்ந்து அவங்க வந்து ஒரு மருத்துவமனையும் கட்ட போகிறாங்க, ஹாஸ்பிட்டலும் சேர்ந்துமே இருக்கும். அதுக்கு அவங்க ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வந்தீங்க அப்படின்னா துவாவும் கிடைக்கும் தவாவும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. துவா அப்படின்னா ஆசீர்வாதம், தவா அப்படின்னா மருந்து, ரெண்டுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கரெக்டாக ராமர் மந்திருக்குள்ளே போன உடனே அவங்க ஒவ்வொருத்தருமே நம்ம கேள்விதான் பட்டிருப்போம், ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு ஒரு வெறியோடு சேர்ந்து கத்துனாங்க. அதை நான் கண்கூட பார்த்தேன். ஓ, இது பேர் தான் என்ன சொல்லுவாங்க இந்து வெறியன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது நேரில் பார்த்தேன். இது இந்து வெறியன் சொல்கிறத விட இது ஒரு பக்தின்னு சொல்லலாம். அந்த கோயிலை பார்த்தோன்னா ராமரை பார்த்தோன்னா அவங்களுடைய வெளிப்பாடு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும், இந்த அயோத்தியாவை பார்த்தோன்னே வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலமான புனித இடமாகவும் இது உருவெடுக்கும். இதில் எந்த வித மாற்றுக்கருத்துமே இல்லை. ஏன்னா இப்போமே மக்கள் வந்து இந்தியாவிலேருந்து எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. மெயினாக வந்து என்னென்னா யூபி கவர்மெண்ட்டு இதுக்குன்னு சொல்லி நிறைய மெனக்கடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே மெனக்கடுறாங்க. இது வந்து இந்துவுக்கு வந்து ஒரு இந்துக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு புனித ஸ்தலமாக அமையணும், அமையும் கண்டிப்பாக. அதுலேயும் முக்கியமாக என்னென்னா மத கலவரத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க தான் மதவெறியர்கள். அந்த மதத்தை பின்பற்றுறவங்க எல்லாருமே மதவெறிகள் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு மூலமாக ஒன்று ஒன்று மட்டும் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ராமர் கோயிலுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது, அது மட்டும்தான் கிளியராக தெரிஞ்சிருக்கும். உள்ளே போனீங்க அப்படின்னா உண்மையாகவே நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அது இல்லாமல் இப்போ வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே கஷ்டம்தான், தங்குறதுக்கு கொஞ்சம் காசு அதிகமாகும், எல்லாமே எக்ஸ்பென்ஸ் அதிகம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போட்டு உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Yeah.